வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பள்ளிகள் திறப்பு தற்போதைக்கு இல்லை என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது குறித்த தகவல்களை தற்போது காண்போம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேர்காணல் அளித்துள்ளார் செய்தியாளர்களுக்கு. தமிழகத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் 18ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. கொரோனா காலத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் விதிமுறைகளை மாணவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். தளர்வில்லாத 11 மாவட்டங்களில் இப்போதைக்கு மாணவர் சேர்க்கை இல்லை என்றும் தற்போதைய நிலையில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்தும் நிலை குறித்து யோசிக்கவில்லை. கல்வி தொலைக்காட்சி வாட்ஸ்அப் வழியாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டு வரும் முறை தொடரும். ஒரு வாரத்தில் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அனைவரும் தேர்ச்சி என்று இருக்கும், மதிப்பெண்கள் இருக்காது. ஸோ ஆல் பாஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ மதிப்பெண்கள் எதுவும் அந்த 10ஆம் வகுப்பு சான்றிதழில் இருக்காது. ஆல் பாஸ் ஆன்லைன் கிளாஸ் லெட்ஸ் டூ ஆல் பாஸ் திஸ் இஸ் அ சுச்சுவேஷன். ஸோ வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துகிட்ருக்கு, ஆல் பாஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தற்போதைக்கு பள்ளிகள் திறப்பு இல்லை என்று தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி ஆசிரியர் தேர்வு வாரியம் கலைக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நன்றி, வரேன்.